ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சாம் தேதி பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது அதில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து கரண்ட் வேக்கன்சி அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்லாக் வேக்கன்சி இருக்குது இது வந்து லெவல் பதினெட்டுக்கான போஸ்டிங் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு அப்ளிகேஷன் எப்போ வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்து ஒயம்ஆர் சீட்டில் தான் நடக்கும் ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது இந்த செப்டம்பர் பத்துங்கிறது வந்து ஒரு உத்தேசமான எக்ஸாம் தேதி தான் இன்னும் ஃபைனல் எக்ஸாம் டேட் வந்து சொல்லலை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி அதோடு வந்து பிஎட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி வாலஜி பயாலஜி ஜாக்ராஃபி ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு கூடவே வந்து பிஎட் வந்து நீங்கள் படிச்சுருந்தா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு இருக்குது டோட்டல் கொஸ்டின் வந்து முப்பது கொஸ்டின்னு முப்பது நிமிஷம் வந்து டைம் தருவாங்க இதில் வந்து மொத்தம் ஐம்பது மார்க் இருக்குது இதில் வந்து நாற்பது சதவீத மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தா போதும் அதாவது பார்த்திங்கன்னா இருபது மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா போதும் அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் இருந்து 150 ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி இந்த சப்ஜெக்ட் மொத்தமாக சேர்த்து நூற்றி பத்து கொஸ்டின்னு கேட்பாங்க ஜென்ரல் நாலேஜிலேருந்து பத்து கொஸ்டின் கேட்பாங்க எஜுகேஷனல் மெத்தடாலஜிலருந்து முப்பது கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் நூற்றி ஐம்பது கொஸ்டின்னு மூணு மணி நேரம் டைம் தருவாங்க இந்த மூணு மணி நேரம் டைம் வந்து நூற்றி ஐம்பது வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பிசி எம்பிசி ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு எழுபது எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கணும் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கணும் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நாற்பது சதவீத மதிப்பெண்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும்